ஃப்ளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்டு 2022. இதுவரைக்கும் விவசாய சேனல்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டு தான் வந்தது. முதன் முறையாக இந்த விருது வழங்கும் விழாவில் விவசாய சேனல்களையும் சேர்த்துருக்கிறாங்க. இதுவரைக்கும் 11 விவசாய சேனல்கள் வந்து நாமினேஷன் ஆகியிருக்கு. அதில் விதைகள் இயக்கம் நம்முடைய யூடியூப் சேனலும் ஒன்று. நீங்கள் விவசாய சேனல்களுக்கு உங்களுக்கு பிடித்த விவசாய சேனல்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னாக்க வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஓட்டு போடலாம். ஓட்டு எண்ணிக்கை வந்து இன்று இரவு 12 மணி வரைக்கும் நடைபெறுது. உங்களுக்கு பிடித்த விவசாய சேனலுக்கு நீங்கள் ஓட்டு போடணும்னு நினச்சாக்க லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக உங்கள் வாக்குகளை பதிவு பண்ணலாம். நன்றி பிரதர். இது என்ன நெல் ரகம் பிரதர்? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரகம் வந்து பார்த்திங்கன்னா கருடன் சப்பா. 160 நாள் விளையக்கூடிய நீண்ட நாள் பயிர். இது பட்டம் வந்து ஏற்ற பட்டம் வந்து பார்த்திங்கன்னா சம்பா பட்டம் தாங்க. அரிசி வந்து சிகப்பு நிறத்தில் இருக்கும். இந்த கருடன் சம்பான்ற பேர் வர காரணம் பார்த்திங்கன்னா இந்த நெல்மணி கருடனுக்கு எப்படி கழுத்தில் வெள்ளையாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி முக்கால் பங்கு சிகப்பு நிறத்துலையும் ஒரு கால் பங்கு வெள்ளை நிறத்துலையும் ஒரு அற்புதமாக அந்த நெல்மணியை பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. உடலுக்கு வந்து ரொம்ப ஏற்றது. கண் பார்வை குறைவாக இருக்கவங்க வந்து இந்த அரிசியை தொடர்ந்து அவங்க கஞ்சி வச்சு எடுத்துக்கிறதுக்கு மூலயமா உடலுக்கு வந்து நன்மை பயக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் கண்ணுக்கும் வந்து நல்ல ஒரு பார்வை திறனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகம்தாங்க இந்த சிகப்பு அரிசி. என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்ல, ஒவ்வொரு நெல்லுக்குமே ஒவ்வொரு மருத்துவ பலன்கள் இருக்குது. கண்டிப்பாக ஒரு அந்த பேரிலே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ நம்ம மாப்பிள்ளை சம்பா சொல்கிறதும் சரி, கருடன் சம்பா சொல்கிறதும் சரி, அந்த நெல் உயரத்தை வச்சும் சரி, மணிகளை வச்சும் சரி, இப்படி தான் ஒரு ஒரு பேர்களும் வந்து நம்ம பாரம்பரிய நிலத்தில் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் இருக்கிற ரகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் தோணும். அப்புறம் இந்த நெல் ரகங்களை வந்து நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம், இது என்னென்ன அம்சங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்? இப்போ இந்த கருடன் சம்பா ஈஸியாக நம்ம நான் இப்போ சொன்ன கலரை வச்சே பார்த்தீங்கன்னா அது கழுத்தில் எப்படி வெள்ளையாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த நெல்மணியில் நெல்மணி கழுத்தில் கொஞ்சம் வெள்ளை கோடு வச்ச மாதிரி இருக்கும். இந்த கருடன் சம்பாவில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். சேலம் சன்னா பார்த்திங்கன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கும். அதுக்கடுத்து சீரக சம்பா சொல்லணும்னா நம்ம அது சீரக சைஸில் இருக்கும். இலுப்பப்பூ சம்பா வந்து பார்த்திங்கன்னா இலுப்பப்பூ வாசம் வரும். ஆமாம், வாசனை சீரக சம்பாவிலையும் பார்த்திங்கன்னா சீரக வாசனை வரும். துளசி வாசனை சீரக சம்பான்னு ஒரு ரகம் இருக்குது, அதில் துளசி வாசத்தை கொடுக்கக்கூடியது. இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஓகே பிரதர், இதுக்கு என்ன பிரதர் இடுபொருளாக நம்ம போட்டோம்? இப்போ இதுவும் 2 டைம் ஜீவாமிரதம் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் மழையிலே விளைஞ்சது தான் இது எல்லாமே. கொஞ்சம் எல்லாத்துக்கும் இதையே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அதுதான் கொடுத்துருக்கு, அதான் உண்மை. பாரம்பரிய ரகம் எடுத்துட்டாலுமே மழையிலே விளையக்கூடிய ரகம் தாங்க. நம்ம அடியில் மட்டும் ஒரு தொழு உரமோ ஒரு பலதானமே மடக்கி உழுதுட்டோம்னா அதுக்கப்புறம் மழையிலே விளைஞ்சிருங்க. இந்த வறட்சியெல்லாம் எப்படி இருக்குது, இந்த நெல் ரகம் தாங்குமா? வளர்ச்சி தாங்கக்கூடிய ரகம் தாங்க. இப்போ நம்ம கரெக்டாக வந்து கதிர் வர நேரத்துக்கு வரல நம்ம தண்ணியை கொண்டு வந்துட்டு கூட அதுக்கப்புறம் விட்டுட்டா கூட கதிர் வந்துடும். மகசூல் ஒன்றா கம்மியாக இருக்குமே தவிர கதிர் வராமல் இருக்காது, கதிர் வந்துடும். பாரம்பரிய ரகனாலுமே வறட்சியும் மழையும் சரி வறட்சியும் சரி தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம் தான். ஏன்னா இது மண்ணிற்கேற்ற பயிர் இல்லைங்களா? கண்டிப்பாக நம்மளுடைய பாரம்பரியமாச்சு. ஓகே பிரதர், இங்கே வந்து தமிழகத்தில் வந்து எந்தெந்த பகுதியில் ப்ரோ இந்த மாதிரிலாம் நெல் ரகங்கள் வந்து விளைய வைக்கிறாங்க? அதிகமாக வந்து நம்ம தென் மாநிலத்தில் தான் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைட்லாம் வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த பக்கம் தான் வந்து நிறைய நெல் ரகங்கள் நம்ம நெல் ஜெயராமன் ஐயா எல்லாருமே பாதுகாத்து அவங்களாம் இருந்த அவங்களாம் இப்போ இருந்ததால் தான் வந்து இந்த அளவுக்கு பாரம்பரிய நெல் ரகங்களில் அங்கங்கே கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கும் சரி நம்மளுடைய பண்பாடும் சரி நம்மளுடைய உணவே மருந்துன்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய நிறைய அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் எடுத்து உரைத்து நம்ம நன்மாரோட ஐயாவும் சரி நம்ம நெல் ஜெயராமன் ஐயாவும் சரி அவங்களாம் அவங்களுக்கு தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு நன்றி கடனாக நம்ம இருக்கணும். அடுத்து வாங்க நம்ம இருக்கிற நீலம் சம்பா ரகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த நீலம் சம்பா நெல் ரகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க பிரதர். இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா 150 நாள் விளையக்கூடிய ஒரு 6 முதல் 7 அடி உயரம் வளரக்கூடிய ஒரு ரகம் தாங்க. சம்பா பட்டம் ஏற்ற ரகம். ஆடி ஆவணி புரட்டாசி 10 தேதி வரலும் நம்ம இதை நடவு பண்ணலாம். அதிகமான நீர் சூழ்ந்த இடங்களில் வந்து இந்த ரகத்தை நான் எல்லாருமே செலக்ட் பண்ணி நடுவாங்க. அந்த இடத்துல கூட அற்புதமாக வெள்ளத்தையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு அற்புதமான ரகம் தாங்க. இது உடலுக்கு வந்து நல்ல ஒரு பயனை கொடுக்கக்கூடியது. தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து இதை அரிசி சாதத்தை கஞ்சா எடுத்து சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு தாய்ப்பால் வந்து அதிகரிக்கும். குழந்தைங்களுக்கும் ஒரு ஏற்ற அரிசிங்க இது. குழந்தைங்களுக்கும் ஏற்ற ரகம் இல்லைங்களா? ஆமாம். இது வந்து எப்படி ஒரு சன்ன ரகமாக இல்லை பெரிய ரகம்? இது கொஞ்சம் சிகப்பு அரிசி மோட்டார் ரகமானது தான் இது.
சாதமாக வடிக்கணும்னா கொஞ்சம் பல மணி நேரம் ஊற வச்சு தான் சாதமாக வடிக்க முடியும். ரத்த சோகைக்கு ரொம்ப ஏற்ற ரகங்க இது. ரத்த சோகைக்கு நல்ல தீர்வு, ரத்த சோகைக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் தான் நீலம் சம்பா. பழுப்பு நிற தத்து பூச்சிகளும் கதிர்னாவா பூச்சிகளும் எதிர்த்து வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரகங்க. ஓ, அந்த பூச்சி ரகங்கள்லாம் எதிர்த்து இது வளரக்கூடிய நல்லா சரிப்பாக. அடுத்து வாங்க நம்ம மடுமுழுங்கி என்ற ஒரு ரகத்தை பற்றி பார்க்கலாம். பிரதர், இந்த மடுமுழுங்கி நெல் ரகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 140 நாளில் விளையக்கூடிய ஒரு நீண்ட நாள் வயதுடைய ஒரு ரகம்தாங்க. 140, சில இடங்களில் 150 நாளில் கூட அறுவடைக்கு வரும் ஒரு சிகப்பு ரக அரிசிங்க இது. மடு சிவப்பு ரக அரிசி. ஆமாம் ஆமாம். இது என்ன ஒரு மடுமுழுங்கினா என்ன, இது வித்தியாசமாக இருக்குது பேர் காரணமே. மடுமுழுங்கி என்ற பேர் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இப்போ ரொம்ப தண்ணி தேங்கின இடம், இப்போ ஒரு குட்டையோ ஒரு குளமோ இல்லைனா ஒரு வேறு இடத்துல எங்கேயாவது வெள்ளங்கள் இருக்கக்கூடிய ரகத்தில் கூட நம்ம இந்த ரகத்தை எடுத்து போயிட்டு நேரடி விதிப்பு செய்வாங்க. நேரடி விதிப்பு செஞ்சுட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தண்ணியே தேங்கியிருந்தாலும் அந்த மடுவு முழுங்கி அதுக்கு மேலே வந்து அந்த நீருக்கு மேலே கதிர் வந்து ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகங்க இது. அதுக்கப்புறம் கூட அந்த படகு சவாரி போயிட்டு வந்து அந்த கதிரை அறுவடை பண்ணுற ஒரு முன்னோர்களுடைய வழக்கம் அந்த காலத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ரகங்க இது. அந்த தண்டுலாம் அழுகி போயிடாதுங்களா தண்ணியில், அவ்வளோ தண்ணியில் இருந்துச்சுனாக்க? அது ஒரு கேள்வி, கரெக்ட் தான் நீங்கள் கேட்குறது. பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே அப்படி தாங்க. ஓ, இதோட தன்மையே அதுதான் இல்லைங்களா? சில தன்மையே அப்படி தான், அதனால தான் இதுக்கு இந்த பேரே வந்துருக்குது. ஓ, அந்த தாமரை பூ மாதிரி நீங்கள் சொல்கிறது. தாமரை எப்படி தண்ணியில் மேலே தண்ணியில் நம்ம நெல்லுக்களை கண்டுபிடிக்கும் போது அதனுடைய மருத்துவ குணங்களையும் அதனுடைய தன்மைகளை வச்சு தான் அதனுடைய பேர்களும் வந்து விளங்கி இருக்கு. அப்படி வந்து இதுக்கு தான் இந்த மடுமுழுங்கின்ற பேரை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படகு சவாரியில் போயிட்டு இருக்கிற அளவுக்கு இந்த தண்ணி வெள்ளத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு ரகம். அதனால தான் இப்போ வரக்கூடிய அந்த லேபில் செய்கிற நெற்கள்லாம் தண்ணியில் முழுகணுன்னே செத்து போயிடுது இல்லைங்களா? ஆமாம். அதாவது எப்படின்னா ஒரு நாட்டு மாட்டுக்கோ ஒரு ஜெர்சி மாட்டுக்கோ ஒரு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. நாட்டு மாடுன்றது அப்படியே விட்டாலே மந்த மாடுங்க மாரி போயிட்டு கரம்புலையும் சரி ஏரியிலையும் சரி மேய்ஞ்சிட்டு வந்துடும். ஆனால் ஜெர்சி மாடு அப்படி கிடையாது. அது அது உட்கார வச்சுட்டு அதுக்கிட்ட தான் எல்லா தீனியும் எத்துமே நம்ம வைக்கிறதும். ஃபேன் போட்டால் தான் கரெக்டாக அதில் உட்காரும். அந்தமாரி தான் நாட்டு ரகத்துக்கும் இல்லை இப்போ இருக்கிற நம்ப நெல்களுக்கும் உள்ள வித்தியாசம். இதுக்கு குறிப்பிட்ட ஏதாவது மருத்துவ பலன்கள் ஏதாவது இருக்குங்களா? இது உடலுக்கு வந்து எலும்புக்கும் தசைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு வலு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகங்க. ஓ, எலும்புக்கும் தசைக்கும் நல்ல வலு கொடுக்கக்கூடியது. ஆமாம். அப்புறம் அந்த வளர்ற குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் நல்லதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இதை கஞ்சியாக வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வேற ஏதாவது இதுலேருந்து செய்யலாங்களா? இந்த கஞ்சி சோறு தவிர்த்து வேற ஏதாவது பதம்? இது கொஞ்சம் மோட்டா ரகமான சிகப்பரிசின்றதுனால நம்ம வந்து இதில் பலகாரங்கள், இனிப்பு பலகாரங்கள் இல்லைனா இட்லி தோசை புட்டு இல்லை இடியாப்பம் இப்படி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரகம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா. 160-165 நாளில் அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு சிகப்பு ரக அரிசி தாங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா வரத்து பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எதுக்கு இந்த பேர் இதை வச்சுருக்காங்கன்னா, அந்த காலத்தில் வந்து நம் முன்னோர்கள் வந்து பெண் கொடுக்கணுன்னா அந்த மாப்பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா இளவட்டக்கல்லில் தூக்கி போட்டால் தான் வந்து பெண்ணுக்கு கொடுக்குற அளவுக்கு தகுதி மாப்பிள்ளை இருக்குது அப்படின்ற சூழ்நிலைக்காக மாப்பிள்ளைகள் வந்து அந்தளவுக்கு ஒரு வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு அரிசியாக வந்து அந்த காலத்தில் வந்து செலக்ட் பண்ண அரிசின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா தான். உடலுக்கும் நரம்புக்கும் எலும்புகளுக்கும் நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதும் நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய அரிசி தாங்க. ஒரு கல்யாணம் ஆக முன்னாடி இருக்கும்போது ஒரு 6 மாதம் வரலாம் தொடர்ந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி தான் எடுத்துக்குவாங்களாம். இது எடுத்துகிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த சக்தியோடு கொண்டு அவங்க அந்த இளவட்டுக்கல்ல தூக்கினதுக்கப்புறம் பொண்ணு கொடுப்பாங்க. அதனால தான் இதுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பான்ற பேர் வந்தது. நல்ல ஒரு 7-8 அடி வரலாம் உயரமாக வளரக்கூடிய ஒரு ரகம். இந்த வாட்டி கொஞ்சம் இப்போ இடுப்பொருள் கம்மியாக கொடுத்ததால் இந்த அளவு தான் வளர்ந்துருக்கு. மழையின் தாக்கத்துலேயும் நல்லா வளரக்கூடியது, வறட்சியை தாங்கி வளரக்கூடியதுங்க. இப்போ நம்ம தண்ணி நீரோடு கொண்டு போயிட்டு கூட கதிர் வர நேரத்தில் நம்மளுக்கு வறட்சி வந்தாலும் சரி அந்த நேரத்தை முழுமையான ஒரு கதிர்களை வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. வைக்கோல் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்குங்க. மாப்பிள்ளை சம்பா வைக்கோல் வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது கால்நடைகளுக்கு. சினை பிடிக்காத மாடுங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா வைக்கோலை கொடுத்தோம்னா அது சினை பிடிக்கிற தன்மை வந்து உடனே கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இதனுடைய மருத்துவ பயன்களையும் சொல்லிவிட்டு பலன்களுக்கு ஏற்றமாரி பேர்களையும் அந்த காலத்திலேயே மக்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டுருக்கு. இது குறிப்பிட்ட மருத்துவ பலன் என்ன பிரதர் இருக்குது நம்ம மாப்பிள்ளை சம்பா நெல்லை பொறுத்த வரைக்கும்? ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல்லாம் வந்து மாப்பிள்ளைங்களுக்கு தான். கல்யாணம் ஆன மாப்பிள்ளைங்களும் கல்யாணம் ஆக போகிற மாப்பிள்ளைங்களும் ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய தன்மையுடையது தாங்க இது. நரம்புகளுக்கு ரொம்ப சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த மாப்பிள்ளை சம்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய்களுக்கும் வந்து ஏற்ற ரகமாக வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா விளங்கிட்டுருக்கு. இதை கஞ்சி வச்சு சாப்பிடலாம் இல்லை நம்ம இட்லி புட்டு அந்தமாரி செய்தும் நம்ம சாப்பிடலாங்க. இது ஏக்கருக்கு எத்தனை மூட்டை வரைக்கும் பிரதர் இது அறுவடைக்கு வரும்?
அறுவடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 15 மூட்டை தான் எடுத்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் அந்த டைம் போட்டிருந்தேன், எனக்கு 15 மூட்டை தான் கிடச்சிது. நம்ம முழுமையான இதுவாக எடுத்து நம்ம முன்னோர்கள் இருக்க இயற்கை விவசாயிகள் நம்ம கேட்டது வரலாம் பார்த்தீங்கன்னா 25 மூட்டை வரலாம் அதிகமான மகசூல் எடுத்திருக்காங்க. ஓகே பிரதர், ப்ரோ அடுத்து நான் அடுத்து என்ன ரகம் ப்ரோ நம்ம பார்க்க போகிறோம்? அடுத்து என்ன அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நவரா. நவரா? ஆமாம், வாங்க அதை போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரகம் வந்து பார்த்திங்கன்னா நவரா. 110 நாளில் விளையக்கூடிய ஒரு பழுப்பு நிற வண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரிசி தாங்க இது. கொஞ்சம் மோட்டா ரகமாக இருக்கும். இதனுடைய விளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா 3 அடி வரலாம், உயரமாக வளரக்கூடியது. கார்த்திகை பட்டம் தை பட்டம் வந்து ரொம்ப ஏற்ற ரகமான ஒரு நவர பட்டம் தாங்க இது. இந்த அரிசி இதை எப்படி பிரதர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த அரிசியை? இது எல்லா ஒரு இப்போ சிகப்பரிசி பார்த்துருக்கோம், வெள்ளரிசி பார்த்துருக்கோம், கருப்பரிசி பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கும். கருங்குருவியை கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே நெல் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கும். இதில் வெள்ளையும் கருப்பும் லைட்டாக கலந்த மாதிரி இருக்கும். இதில் கருங்குருவி ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். இது நெல்மணிகளை வந்து கதிர் வரும்போது பச்சை நிறத்துலேயும் கொஞ்சம் பழுப்பு நிற மாதிரி கடைசியில் அறுவடை கிட்ட வரும்போது ஃபுல்லாகவே கருப்பாக மாறிடுங்க. அந்த மேல் உரை விதை உரை வந்து கருப்பு கலரில் இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். உள்ளே இருக்கிற அரிசி வந்து பழுப்பு கலர், பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஓகே பிரதர், இது ஏக்கருக்கு எத்தனை மூட்டை வரைக்கும் பிரதர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது? இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு தான் வந்து இப்போ கரெக்டாக ஒரு 30 சென்ட் நான் நட்டிருக்கேன். இதை அறுவடை எடுத்துகிட்டு தான் நம்ம பார்க்கணும். இது நான் புது முறையாக இப்போ தான் நடவு பண்ணியிருக்கேன். பிரதர், இந்த நெல் ரகம் வந்து நம்ம இந்த வறட்சிக்கெலாம் ஏற்ற ரகமாக, வறட்சியை தாங்கி வளரக்கூடியதாக? ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப ஷார்ட் பீரியட் தான், 110 3 மாதத்துலேயே வளரக்கூடியது தான். வறட்சியில் வந்து நான் இன்னும் இதை செக் பண்ணி பார்க்கல. இப்போ இந்த பட்டத்துக்கு கரெக்டாக இப்போ கொஞ்சம் நீரோடு தான் கொண்டுட்டு போனேன், களப்பெரியூரில் நீரோடு கொண்டுட்டு போனேன். அதுக்கப்புறம் தர ஈரம் மட்டும் இருந்தது, அதிலே கூட தான் முழுமையாக விளைஞ்சிருக்கு. இப்போ 2 முறை ஜீவாமிருதமோ மீன் அமிலமோ ஸ்ப்ரே கொடுத்துருக்கேன். இது எந்த மாதிரி நாம் வந்து உணவாக எடுத்துக்கலாம் நம்ம இந்த அரிசி ரகங்களில்? இதை நம்ம கஞ்சியாக எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். கஞ்சி தான் சொல்லியிருக்காங்க, கஞ்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம சாதமாக எடுக்கணுன்னா கொஞ்சம் மோட்டார் ரகமாக இருக்கும். பெரும்பாலும் நம்ம தமிழரோட பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் பெரும்பாலும் கஞ்சிகளாக எடுக்கிறதுக்கான நெல் ரகமாக இருக்குது. ஆமாம், அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய விருப்ப உணவாக கஞ்சியாக இருக்கலாம். அந்த காலத்தில் எல்லாருமே வந்து இப்போ நைட்டு ஒரு சாதத்தை வடிக்கிறாங்கன்னா காலையில் எழுந்த உடனே எல்லாமே 4 மணிக்கு 5 மணிக்கே களை எடுக்க, ஏறு ஓட்டுறதுக்கும் சரி களை எடுக்கிறதுக்கும் சரி வயல்களுக்கும் அப்போ சென்றுவாங்க. பழைய சாதம்னா வந்து அது ஒரு தனித்துவமான ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். ஏன்னா அதில் வந்து அந்த நுண்ணுயிர்களுடைய விஷயங்கள் இருக்குது, அதனால தான் வந்து உடலுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்கறதுனால எல்லாருமே வந்து அந்த காலத்தில் அரிசி சாதத்தை கஞ்சியாக எடுத்திருக்காங்க. மற்ற நேரங்களில் அதை வெள்ளை சாதமாக பயன்படுத்தி சாப்பிட்ருக்காங்க. காலை வேளையில் கஞ்சின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் அந்த சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு இந்த பழைய சாதத்தோடு அதை ஒப்பிட்டு சாப்பிடும்போது அதனுடைய சுவைக்கு இன்னும் அந்த பிரியாணி கூட ஈடு கொடுக்க முடியாத ஒரு ரகம் தாங்க அரிசி ரகம். அடுத்து வாங்க நம்ம தங்க சம்பா நெல் ரகத்தை பற்றி பார்க்கலாம்.